வெல்கம் டு மை சேனல் மாணவன் ஆசிரியர் எஸ் எஸ் சரவணன். டுடே நம்ம என்ன விடைய பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, சைக்காலஜி பேப்பர்ல சூழ்நிலையோட வகைகளை வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காத நம்ம மாணவன் ஆசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்கிற அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஸோ இப்போ பிஎட் ஃபர்ஸ்ட் இயர்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம 7 பேப்பர் படிப்போம். ஸோ அந்த 7 பேப்பரில் பார்த்தீங்கன்னா நான் 3 பேப்பர் பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டும் பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன், முக்கியமான கொஸ்டினும் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ இந்த யூனிட் 1ல பார்த்தீங்கன்னா ஒரு 5 கொஸ்டின் கொடுத்துருப்பேன், அது நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ அந்த வீடியோவில் இருக்கிற ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஆன்சர் வந்து ரைட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன், சரிங்களா? ஸோ டுடே வந்து நம்ம என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூழ்நிலை என்றால் என்ன, சூழ்நிலையோட வகைகள், சரிங்களா? சூழ்நிலை வந்து குழந்தைகளோட வளர்ச்சியில் வந்து எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துது, சூழ்நிலையோட வகைகளை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்த்துட்ருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, டைப்ஸ் அண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட், அதோட பிடிஎஃப் தான் பார்த்துட்ருக்கோம், சூழ்நிலையோட வகைகள், சரிங்களா? ஸோ இப்போ சூழ்நிலையோட வகைகள்னு எடுத்துக்கிட்டோம்னா 3 வகையாக வந்து பார்த்திங்கன்னா கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறாங்க. இது சார் நாகராஜனோட புக்கு தான், அவரோட புக்கு தான் பார்த்திங்கன்னா நான் ப்ரிப்பேர் பண்ணி ஷார்ட் நோட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன சொல்கிறாங்கன்னா, பிறப்புக்கு முன்னுள்ள சூழ்நிலை, ப்ரீநேட்டல் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறோம். சுழலற்ற காலத்தில் குழந்தைகள் பிறக்கும் வரை தாயின் வயிற்றிலும் வளரும் காலத்திலே சூழ்நிலை அதை பாதிக்கின்றது, இதை பிறப்புக்கு முன்னுள்ள சூழ்நிலை என்று பெயர். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, சுழலற்ற காலத்திலிருந்து குழந்தை பிறக்கும் வரை தாயின் வயிற்றிலும் வளரும் காலத்திலே சூழ்நிலையை பாதிக்கிறது. ஸோ குழந்தை வந்து தாயோடைய வயிற்று வளரும்போது என்னென்ன சூழ்நிலைகள் வந்து பார்த்தோன்னா குழந்தையை வந்து பாதிக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதில் சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா புற சூழ்நிலை, புற சூழ்நிலைன்னு பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட்னு சொல்லுவோம். புற சூழ்நிலை என்பது வீட்டில் உள்ள சூழ்நிலை, பள்ளியில் ஏற்படும் சூழ்நிலை, நூலகங்கள், பொழுதுபோக்கு மன்றங்கள், ஆய்வகங்கள் போன்றவற்றை பொறுத்து இருக்கும். புற சூழ்நிலைனா வெளியில் த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவோம், வெளிக்காரணிகள் வந்து என்னென்ன சூழ்நிலைகள் வந்து குழந்தைகளை வந்து பாதிக்குது அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சமூக சூழ்நிலை, சோசியல் என்விரான்மெண்ட். இந்த சோசியல் என்விரான்மெண்ட்னு பார்த்திங்கன்னா குழந்தையானது பிறந்த உடனே சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தன்னை மாற்றி அமைத்துக் கொள்கிறது, உதாரணம் மதம், இலக்கியம், இசை, கலை, அரசியல் அமைப்பு முதலியன. இப்போ குழந்தை வந்து பிறந்தவுடனே பார்த்திங்கன்னா சூழ்நிலைக்கு ஏற்றவாறு பார்த்திங்கன்னா மாற்றி அமைச்சுக்கும், எந்த சூழ்நிலையில் நம்ம எப்படி அமைதியாக இருக்கணும், நம்ம என்னென்ன வேலையை செய்யணும், நம்ம எப்படி வந்து கரெக்டாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸோடு நடந்துக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா மரபும் சூழ்நிலையும் ஒரு தனி மனித ஆளுமை திறனை வளர்ப்பதற்கு பெரிதும் உறுதுணையாக உள்ளது. இப்போ மரபும் சூழ்நிலையும் சேர்ந்து தான் பார்த்திங்கன்னா குழந்தைகளோட வளர்ச்சி வந்து பெருசாக வந்து நிர்ணயிக்குது. ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைக்கு வந்து தேவை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ இது பார்த்திங்கன்னா வெறும் ஷார்ட் நோட்ஸ், இதை ஒரு நோட்ஸ் மாதிரி பார்த்திங்கன்னா நான் எடுத்திருக்கேன், புக்கில் பார்த்திங்கன்னா இன்னும் ப்ரீஃபாக இருக்கும். ஸோ இதை நோட்ஸ் மாதிரி வச்சுக்கிட்டு படிங்க. இந்த கொஸ்டின் இது வரைக்கும் கேட்டதெல்லாம் நினைக்கிறேன், எதுக்கும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக கேட்டாலும் கேட்கலாம். வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காத லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் மாணவன் ஆசிரியர் சேனல். தேங்க்யூ.